ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 11th மேத்து எக்ஸசைஸ் 10.4 கொஸ்டின் நம்பர் 11. டேன் இன்வர்ஸ் ஆஃப் சிக்ஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் 9x2. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பிஃபோர் தட் நமக்கு ஃபார்முலா வந்து திஸ் இஸ் த ஃபார்முலா வி ஆர் யூஸிங். டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதை அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணோம்னா இங்கே என்ன வரும், 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, இந்த டோட்டலாக இதை கம்ப்ளீட்டாக இந்த ப்ராக்கெட் இருக்கிறது நம்ம வந்து எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிக்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 6x/1 மைனஸ் 9x2 ஹோல் ஸ்கொயர். இதில் இந்த ஃபார்முலாவில் வர எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல இந்த டேர்ம் வந்து இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸை தவிர வேறு எது வந்தாலுமே திரும்ப அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வி கால் திஸ் ஆஸ் இன்னர் ஃபங்க்ஷன். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் எப்படி எழுதுவோம், 6x/1 மைனஸ் 9x2. அதாவது இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ இதை நம்ம திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்காக இதை புரிஞ்சுட்டா இந்த சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது கொஞ்சம் ஸ்டெப் வந்து நீளமாக பெருசாக வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்க. ஸோ 1 ப்ளஸ் இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 36x2/, இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும், 1 - 9x2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு ஓவர் இன்ட்டு. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா டி பை டிஎக்ஸ் ஆஃப் u/v. இதை நம்ம எழுதினோம்னா எப்படி வரும், வி ஸ்கொயர் then v u dash minus u v dash. So this is the formula we are using. So இந்த இடத்துல நமக்கு இடம் இருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ இந்த ஸ்டெப்பை நான் திரும்ப எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து நான் வந்து அதுக்குரிய ஆன்சர் வந்து எழுதிக்கிறேன். இப்போ இதை வேணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1/, இதை இங்கே இது இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 - 9x2 ஹோல் ஸ்கொயர் தென் ப்ளஸ் 36x2 தென் த ஹோல் பை 1 - 9x2 எக்ஸ் ஸ்கொயர். இதை வந்து இப்படியே எழுதிக்கிறேன், இடம் இல்லை. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் இதில் எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த டேர்ம் எங்கே போயிடும், மேலே போயிடும் இல்லையா, நியூமரேட்டரில் இந்த டேர்முக்கு இங்கே கொண்டு வந்துடணும். ஸோ இதை வந்து இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ இந்த டேர்ம் வந்து 1 - 9x2 த ஹோல் ஸ்கொயர், இதை திரும்ப அப்படி எழுதிக்க, சாரி 1 - 9x2 ஹோல் ஸ்கொயர் 36x2. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபார்முலா முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ 1 - 9x2 ஹோல் ஸ்கொயர், இதை வந்து நம்ம மேலே இருக்கிறத யூன்னு வச்சுக்கிறோம், கீழே இருக்கிறத வின்னு வச்சுக்கிறோம். அப்போ கீழே என்ன வரும், வி ஸ்கொயர் வியு டேஸ் மைனஸ் யு வி டேஸ். ஸோ இந்த ஃபார்முலா படி இது எழுதுகிறோம். இந்த வி அப்படியே எழுதிக்க. ஸோ 1 - 9x2 தென் யு டேஸ், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். 6x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6, எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1, தென் மைனஸ் போட்டுட்டு இதை அப்படியே எழுதிட்டு இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும், 0 ஆயிரும். -9x2 அப்படின்னா -9x2 அப்படிங்கிறது 2 எங்கே வரும், சைடில் வரும், சைடில் வந்து -18x அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் -18x. இதுக்கப்புறம் எல்லாமே ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான். 1 - 9x2 ஹோல் ஸ்கொயர் இந்த 6 வந்து காமனாக எடுத்துக்க. ஸோ 1 - 9x2, இந்த மைனஸ் எக்ஸை உள்ளே கொண்டு போ, மைனஸ் உள்ளே போகிறப்ப என்னாகும், ப்ளஸ் ஆயிரும்.
then 18 x square by the denominator 1 minus 9 x square the whole square. So இது என்னாயிரும் cancel ஆயிரும் minus 9 x square plus 18 x square அப்படின் பட்டின்ன here you are writing 1 minus 9 1 இது வந்து greater number sign எடுக்கிறுப்ப 1 plus 9 x square by denominatorல இதுமேல் எல்லமே cancel ஆயித்துலியா so that here you are writing இப்பு இது வந்து நம்ம expand பண்ணிக்கலாம் so இது expand பண்ணினா a squared minus 2ab then plus b squared so அது squared பண்ணிருப்போம் so இது இங்க expand பண்ணிருக்கு so this is equal to இதனுடைய expansion a minus b whole squared formula use பண்ணி expand பண்ணிருக்கும் அப்பிறு இந்த 36x squared as usual அப்படியில்திட்டும் so இப்பு இதுவும் இதுவும் combine பண்ணம்னா நமக்கு என்ன வரும் greater number sign போடுப்போம் 1 plus 18x squared then 81x power 4 into 6 bracket 1 plus 9x squared இப்பு இது நம்ம combine பண்ணிருப்போம் திரும்ப a plus b whole squared formula கொந்திரும் so 1 plus 9 x square the whole square into 6 bracket 1 plus 9 x square அப்பு இதுதும் ஒரு இது cancel ஆயிரும் so மிச்சு இருக்கது 6 by 1 plus 9 x square the whole square so this is the answer for this இது just ஒரு time recall பண்ணிக்கலாம் so இது வந்து கொடுக்கப்பட்ட sum இதுக்கு நம்ம formula use பண்ணது வந்து tan inverse x நுடைய formula use பண்ணி sorry u by v method formula use பண்ணிட்டு இதை நம் எடுதிருக்கும் then இந்த term வந்து மேலிட்டுப் பைக்க இதலம் just mere calculation பிடிதான் கொஞ்ச careful நமக்கு 6 மட்டு காமணா எடுத்தும் போல்ல இல்லை direct 6 உள்ளோ கொண்டு பைட்டு final ஆவும் அது cancel பண்ணி போட்டுக்கலாம் So that the final answer for this 6 by 1 plus 9 x squared the whole square. Whole squared வராதில்லியா. ஒரு term the cancel ஐச்சில்லை. விருது மட்டுந்தவில்லும். Thank you.